திருப்பாவை பாடல் 27. கூடாரை வெல்லும் ஸ்ரீகோவிந்தா, உன் தன்னை பாடி பறைக்கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக. சூடகமே, தோல்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம். அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். பாடல் 27க்கான விளக்கம். இதற்கு முந்தைய பாசுரத்தில் அந்த ஆயர்குலத்தின் சிறு பெண்கள் கண்ணனிடம் தங்களது நோன்புக்காக சில பொருட்களை வேண்டி கோருகிறார்கள். அதாவது அழகிய வெண்ணிற சங்குகள் வேண்டும், பறை வேண்டும், பல்லாண்டு இசைப்பார் வேண்டும், அதே போல கோல விளக்குகள் வேண்டும் கண்ணா, கொடிகள் வேண்டும், விதானம் வேண்டும், இவை அனைத்தையும் நீ எங்களுக்கு அருள வேண்டும் என்று அந்த கண்ணபிரானிடம் சிறு பெண்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். தங்களுடைய பாவை நோன்பு நிறைவேறுவதற்கு இத்தனை பொருட்களும் வேண்டும் என்று கேட்டு கோரிக்கை வைக்கிறார்கள். அதே போல் நாங்கள் இந்த நோன்பை நோற்றபின் வருவோம், அப்போது நீ எங்களுக்கு வெகுமதிகளும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் கண்ணனை. இதுபோல் அந்த சிறு பெண்கள் பிரார்த்திக்கும் பாசுரம் இது. உன்னுடைய அடிபணியாதவர்களை வெல்கின்ற சீர்மை குணங்களை கொண்ட கண்ணபிரானே, கோவிந்தனே, உன்னை நாங்கள் வாயார பாடி உன்னிடத்தே யாம் வேண்டுகிற பறையை பெற்று அதன் பிறகும் நாங்கள் பெறக்கூடிய சன்மானம் ஒன்று உண்டு. அதாவது இந்த உலகில் மற்ற பொருளும் வேண்டும் அல்லவா? நாட்டில் உள்ளோர் புகழும்படியாக எங்களது கையில் அணியக்கூடிய அழகான பொன் ஆபரணங்கள், அதே போல தோளுக்கு அணியக்கூடிய அந்த வளைகள் வேண்டும், காதுக்கு அணியக்கூடிய ஆபரணமான தோடுகள் வேண்டும், செவிப்பூக்கள் வேண்டும், பாதத்தில் அணியக்கூடிய பாத கடகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆபரணங்களும் எங்களுக்கு நீ அருள வேண்டும். இவையும் மற்ற ஆபரணங்களும் நீயும் நப்பினையுமாக சேர்ந்து எங்களுக்கு கொடுத்து அருள வேண்டும். நாங்கள் இந்த நோன்பை நோற்றபின் இவற்றையெல்லாம் நாங்கள் உடுத்தி கொண்டு அதன் பிறகு நாங்கள் உணவு உண்ண நாங்கள் அமர்வோம். இந்த நோன்பிற்காக நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று எல்லாவற்றையும் தள்ளி வைத்து நோன்பை மிக தீவிரமாக கடைபிடித்து கொண்டிருந்தோம். அதனால் இனிமேல் நாங்கள் இந்த பால் சோரை உண்ணப்போகிறோம். அது பால் சோர் மட்டுமல்ல, முழங்கையில் நெய் வழியும்படி நெய்யை நன்கு ஊற்றி நாங்கள் உண்ணப்போகிறோம். நீயும் நாங்களுமாக கூடியிருந்து எவற்றை நாங்கள் உண்ண வேண்டும் என்று கண்ணனை அந்த பெண்கள் பிரார்த்திக்கிறார்கள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் நாடு புகழும் பரிசினால் நன்றாக. சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே, சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம். அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இதே போல தொடர்ந்து நீங்க சுவாரஸ்யமான பல வீடியோ பார்க்க எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.